காஸ் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் ஜெனரேஷன். இன்னைக்கு வந்து எங்களோட 3 இடியட்ஸ்ல வந்து 1 இடியட்க்கு பர்த்டே. சோ அதனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே லேட்டா வர நானே சிக்கணும் வந்து அந்த நாய் வேணுட்டு சென்டர் போயிட்டேன். இந்த பாருங்க பர்த்டே சர்ப்ரைஸ் கிடையாது, கிஃப்ட் கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, எல்லாம் எனக்கு நமக்கு இதுன்னு எடுத்துக்கோங்க. பெரிய கிஃப்ட் சின்ன சின்னதாக இருக்குது இதில், அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஆமாம் ஸ்ட்ரேட்டாக அந்த லிண்ட் யூஸ் பண்ண தெரியாது. எப்படி வருவோம் நாங்கள் எப்படி மாத்திரம்னு காமிக்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே. நீ எடுத்துக்க, எங்களுக்கு வெயிட்டா வேற இருக்கு, தூக்கிட்டு வர முடியல. இதுவும் உனக்கு தான் எடுத்துருவாங்க. குப்பையா? அவ்வளவு தூக்கி போடு, எந்த மட்டும் தூக்கி போட்டல, அவ்வளவு தூக்கி போடு. இப்படி மாத்த போறியா? வா எடு எடு, டப்பு டிப்புன்னு எடு. டிசைன் டி அழுதா வேற போன வாட்டி, இந்த வாட்டி சீக்கிரம் நாங்க வந்து வெயிட் பண்ணோம். இந்த அம்மா லேட் நல்லா ஸ்வேதாவை பாத்துக்கோங்க. திஸ் இஸ் பிஃபோர் ஸ்வேதா. ஸ்வேதா மூஞ்சி கட்டுங்க, ரைட் லெஃப்ட் ஓகே. எப்படி வந்தனா எப்படி வெயிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அழக்கூடாது, ஆம்பளை பசங்க. வாட அங்க வாட, அங்க ஏண்டா உனக்கு தண்ணியோட வச்சிருக்கேன். ஏய் அழாதே.
ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. ஹாப்பி பர்த்டே. அதெல்லாம் நீயே போட்டுக்கோ ஸ்வேதா. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. போட்டுக்கோ. ஆ ஓகே, கரெக்டா இருக்கு. போட்டோ செஷன் கோயிங் ஆன். நான் அழுதுட்டாங்க. வெரி பிரிட்டி. ஜாகா, உன் ஃபேமஸ் டைலாக் இப்போ சொல்லுங்க. Happy birthday mom again. Thank you so much. Unexpected reach. நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. அதுதான் ஏ, நான் என்ன நினைச்சேன், அவள்கிட்ட பேசவே இல்லை. அதனாலதான் நான் ரூப் டாப்னு சொன்னனால மேபி நீங்க ரூப் டாப் புக் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். பட் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலம்மா. கிஃப்ட் பிரிக்கவா? எல்லாம் நீ கேட்டதுதான். என்னமோ நான் சர்ப்ரைஸ் மாதிரி பேசுறேன். நான் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அம்மா, நீ என்ன கூட உனக்கே. அழகா எடுப்பியா இல்ல உன மாதிரி எடுப்பியா? எப்படி 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 நின்றுந்தே இப்படி எடு. ஆ எடுக்கிறாடி கரெக்டா கிளிப்பா. ஆ அழகா எடுத்து நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கும். இன்னும் ரெண்டு மூணு எடுத்து மூணு பேர் செல்ஃபி எடுக்கலாம். கொஞ்சம்
பாட்டு நல்லா வருது. சரி, இங்க வருஷத்த உண்மைக்கு சொல்லு, நீ வந்து எதுக்கு கண்ணு கலங்கன? அந்த அது இந்த புசுவான வெடிச்சு உன் கண்ணுல போனதுனால நீ கண்ணு கலங்கின. உண்மைய பேசு, சொல்வதெல்லாம் உண்மை. அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அண்ணா நகர், எக்ஸ்கியூஸ் மீ, ரூப் டாப்புக்கு எவனாவது ஏசி போடுவாங்களா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து எரியுது ரொம்ப எங்களுக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருக்கோம். ஏய், ஆனால் வந்து லைக் இட் வாஸ் வர்த் த ப்ரைஸ். ஆமாம், அழவே மாட்டா அவ்வளோ சீக்கிரம் எதுக்குமே. ஆசிங்க ஆசிங்கமாக ப்ரொஃபஸர் திட்டும் போது கூட அழுதுன கிடையாது. நான் பேசவே இல்லை, நான் அதுக்காக தான் வாண்டடா பேசல, நான் வாண்டடா பேசவே இல்லை அவள்கிட்ட. ஏன்னு சொல்ல, பேசுனா அப்படி போய் பேச்சு வாக்கில் வாங்கிடுவா. அது இல்லை ஜகா, ஜகாவும் நானும் நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்தோம், சர்ப்ரைஸ்க்கு வந்து நிறைய பிளேசஸ் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். ஆனால் எதுவுமே வந்து மேடம் வந்து ரூப் டாப் வேணும்ன்றதுனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, நாங்கள் ஃபில்டர் பண்ணதில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஒரு டீசன்ட் ப்ரைஸ்க்கு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் வந்து இந்த இது மட்டும் தான் பண்ணாங்க. நல்ல சர்ப்ரைஸ் எப்படி நாங்கள் சொல்கிறோம்னா, லைக் இவங்க சர்ப்ரைஸ் ஆகாமல் அழாமல் இருந்திருந்தாங்க தான் ஓகே. இவங்க அழுது கண் கலங்கினது எங்களுக்கு ஒரு சரி ஓகே, நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். நினைக்கிறீங்க ஒரு நல்ல ஆப்ஷன். இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ரீல்ஸ். ஆக்சுவலாக இது வந்து தனியாக ப்ரைவேட் ஏரியாவில் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குமே அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண சர்ப்ரைஸ், ஜஸ்ட் இது ஒரு டே டைம் சர்ப்ரைஸ் இருந்ததுனால இது பண்ணோம். நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம் ரூம் டாப்புக்கு. மற்றபடி இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல வியூ, நல்லா தான் இருக்குது. இந்த கொஞ்சம் அந்த ஹீட்டு மட்டும் இல்லைனா இன்னும் நல்லாயிருக்கும். மேன்றதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஃபுட்டு சாப்பிட்டு இப்போ ரிவ்யூ கொடுப்போம், ஜெகதீஷ் ரிவ்யூ கொடுப்பாங்க. எப்படி இருக்கு? கார்லிக் சிக்கன் நல்லாக்கா, நல்லாக்கா. ஸோ நாங்கள் லன்ச் முடிச்சிட்டோம், லன்ச் எல்லாமே நல்லா இருந்து. ஆக்சுவலாக ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் நான் ஆர்டர் பண்ணோம், அது நல்லா இருந்துச்சு. சிக்கன் ரைஸ் எங்களால் சாப்பிடுவோம். எனக்கு ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் ஓகே, ரொம்ப சக்கரை மாதிரி இருக்கும் ஓகே, ஐஸ்கிரீம் ஓகே. மற்ற ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, பீன்ஸும் நல்லா இருந்துச்சு, கார்லிக் சிக்கன் நல்லா இருந்துச்சு, நான் நல்லா இருந்துச்சு.